வணக்கங்க. ஜெயக்குமார், மரமல்ல பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி கோவிந்தாபண்ணூர் வில்லேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6.5 ஏக்கரில் வந்து விவசாயம் பார்த்துட்ருக்கு, அதுவும் இயற்கை முறை விவசாயம். பேசிக்காக வந்து நான் பிஇ கிராஜுவேட்டு, பிஇ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்என்சியில் ஒரு 12 வருஷம் வேலை பார்த்துட்டு, அங்கே சில பல காரணங்களால் வந்து நான் ஃபீல்டு மாற்றணும் அப்படின்னு நினைக்கும்போது, பேசிக்காக வந்து எங்களது ஃபேமிலி வந்து அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி அப்படின்றதுனால நான் தேர்ந்தெடுத்தது வந்து அக்ரிகல்ச்சர். சரி, விவசாயத்துக்கு போயிடலாம் அப்படின்னும்போது சரி ஒரு மாறுதலாக பண்ணுவோம், எல்லாருமே கெமிக்கலில் பண்ணுறாங்களே அப்படின்றதுனால நான் வந்து உள்ளே நுழைஞ்சதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கில் தான் கடந்த 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இயற்கை முறை வேளாண்மை, அதில் பார்த்திங்கன்னா சுபாஷ் பாலேக்கர்கிட்ட ஒரு 2 தடவை ட்ரைனிங் எடுத்தோம், அவருடைய கோட்பாடுகள் சிலதை யூஸ் பண்ணி பண்ணோம். அப்புறம் நம்மாழ்வாரோட ட்ரைனிங்ஸ் அண்ட் மீட்டிங்ஸு, அதிலேருந்து சில விஷயங்கள், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து விவசாய முன்னோடிகள்கிட்டருந்து எடுத்துகிட்டு அதிலேருந்து பண்ணுவோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உயிராற்றல் வேளாண்மை, அதாவது பயோடைனமிக் அக்ரிகல்ச்சர், இயற்கை வேளாண்மைக்கு மேலே செலவு கம்மி பண்ணக்கூடிய ஒரு முறை கடந்த 6 மாதமாக பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான ட்ரைனிங் நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாலே பண்ணேன், அன்றைக்கி எனக்கு வழி நடத்துறதுக்கு ஆள், அதனால் அதை பண்ண முடியல. இன்றைக்கி அதில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நாங்கள் வந்து காண்றோம், இடுபொருட்களுடைய செலவு குறையுது. ஸோ அது அந்த மாதிரியான யோசனைகள் தான் வந்து இப்போ அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது எப்படின்றத பற்றி தான் பண்ணிகிட்ருக்கோம். மேட்டுப்பாளையம் அவனிதகிருஷ்ணன் அவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு உயிராற்றல் வேளாண்மை எல்லாம் வந்து தெரிஞ்சிக்க ஆரம்பித்தோமோ அப்போ வந்து நாங்கள் உயிராற்றல் வேளாண்மை முறையில் வந்து ஊட்டமேட்டிய தொழு உரம் பண்ணுறோம். அது வந்து ஒன்றும் பெரிய இது இல்லைங்க, நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய மக்கின தொழு உரத்தை எடுத்து ஒரு டன் தொழு உரத்தில் ஒரு 2 கிலோ மூலிகை சாண உரம்னு வந்து உயிராற்றல் வேளாண்மை இடுபொருள் கிடைக்கும், அதை வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதம் வச்சோன்னா அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், எண்ணிலடங்கான நுண்ணுயிர்கள் பல்கி பெருகி மண்ணினுடைய வளத்தை எளிதாக கூட்டுது. அதை நாங்கள் வந்து கண்கூடாகவே பார்த்தோம். அந்த துவரைக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து உயிராற்றல் வேளாண்மை முறையில் தயார் பண்ண அந்த தொழு உரத்தை தான் போட்டோம். தொழுவத்தை போட்டு நட்டவுடனே அதனுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பெரிய இடுபொருட்கள்னு எதுவும் தெரியல, ஏன்னா இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால அதில் வந்து இப்போ இடுபொருட்களோ நோய் எதிர்ப்பு பூச்சி கட்டுப்பாடுகளோ எதுவுமே தரல, ஆனாலும் பயிர் நல்லாயிருக்கு. அப்படின்னா அது காரணம் வந்து இந்த உயிராற்றல் வேளாண்மை இடுபொருட்கள் நான் அடியதூரமாக கொடுத்ததுனால. இப்போ இந்த உயிராற்றல் வேளாண்மை இடுபொருள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அதிகப்படியான தெளிப்புகள் தேவைப்படாது. இந்த கீழ்நோக்கு நாளில் வந்து ஒரு தடவை வந்து மூலிகை சாண உரத்தையும் கொம்பு சாண உரத்தையும் மிக்ஸ் பண்ணி பெருந்துளிகளாக வயலில் சுற்றி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேல் நோக்கு நாளில் ஒரு தடவை வந்து அந்த ஹார்ன் சிலிக்கான்ற கொம்பு சிலிக்கா உரத்தை வந்து, அதுவும் அளவு கம்மி தாங்க, ஒரு 2 கிராம் உரத்தை எடுத்து ஒரு 15 லிட்டர் தண்ணியில் போட்டு டைனமைட் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த என்விரான்மெண்ட் ஃபுல்லாக கிளியர் ஆகுது, பயிருக்கு தேவையான சிலிக்கா சத்து கிடைக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த உயிராற்றல் வேளாண்மை அடிப்படையே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலிக்கா சத்து வந்து பயிருக்கு கொடுக்கும்போது அதனுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கு. அந்த கான்செப்டில் தான் இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து இடுபொருட்கள் செலவு குறையுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு 20 சென்ட்டில் வந்து கோழிகளுக்கு போடக்கூடிய சூப்பர் நேப்பியாரில் குட்டை ரகம் போட்டிருக்கு. ஏன்னா ஒரு விவசாயம்னு பார்க்கும்போது வெறும் பயிர்களை மட்டும் நம்பி இருக்க முடியாதுன்றதுனால தான் ஒருங்கிணைந்த பண்ணைக்கு போகிறாங்க. நம்ம அந்த இடத்துல வந்து அந்த ஒருங்கிணைந்த பண்ணையை உள்ளே வைக்க முடியாதும்போது நான் அந்த என்னுடைய கோழி பண்ணையை வெளியில் வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான புல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேலி மசால், இதெல்லாம் மரங்களுக்கு இடையில் போட்டு அந்த இடத்தையும் ஆக்குபை பண்ணி அதிலேருந்து எடுத்து அதுகளுக்கு போடும்போது அந்த கீரைகள் சாப்பிடும்போது அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் ODC3 முருங்கை ரகம், அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல கிளைப்புகள் வரக்கூடியது, காய்க்கக்கூடிய ரகம். இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனாலையும் வெளியில் வந்து நம்ம கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ரகங்களாக எடுத்து வைக்கிறோம். இந்த மாதிரி அதனுடைய ஈல்டுகள் வரும்போது அதை மற்ற விவசாயிகளுக்கு பகிரும்போது அவர்களும் அதை ஃபாலோ பண்ணும்போது அல்லது அவர்கள் அதே மாதிரி பயிரை வைக்கும்போது அவர்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டு தேவைக்காகவும் கொஞ்சம் என்னுடைய நண்பர்கள் அந்த மாதிரியான தேவைக்காகவும் மட்டும் பாரம்பரிய நெல் ரகங்களை போடுவோம். அந்த பாரம்பரிய நெல் ரகங்களையும் பார்த்திங்கன்னா இந்த உயிராற்றல் முறையில் ஊட்டமேற்றிய தொழுவுரத்தை கொட்டு நல்ல இடைவெளி விட்டு ஒற்றை நாற்று நடவு முறையில் தான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு 4 ஏக்கரில் வந்து மலைவேம்பு சந்தனம் இதெல்லாம் வச்சுருக்கு, அது எல்லாமே இருக்குது. இப்போ அந்த ஃபீல்டை மாற்றிட்டு மரப்பயிர்களுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் ஏன் வந்துச்சுன்னா, நமக்கு வந்து இந்த பேங்க்கில் வந்து சேவிங்ஸ் மாதிரி எடுத்து மந்த் ஆன் மந்த் சேர்க்குற பழக்கங்கள் தான், சீட்டு கட்டுற பழக்கம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு லம்சம் அமௌண்ட் நமக்கு வந்து பிற்காலத்தில் தேவைப்படும் அப்படின்னா கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மரம் வைக்கிறது தான். பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தினுடைய கன்றினுடைய விலை 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, அது மரத்துக்கு மரம் தகும், அதுக்கேற்ற மாதிரி மாறும். அப்போது நமக்கு வந்து எந்த வருஷத்தில் வந்து நமக்கு நம்மளுடைய கால்குலேட் பண்ணோம்,
நம்ம பசங்க வந்து படிக்கிறதுனா இன்னும் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு எனக்கு தேவைப்படும். அதுக்கேத்த மாதிரி மரங்களை வச்சுட்டோம்னா நீங்கள் போடக்கூடிய அந்த ஒரு 100 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15-20 வருஷம் கழிச்சு 1000 குறைஞ்சபட்சமாக நான் சொல்கிறேன் அந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்டை தரக்கூடியது மரம். ஆக ஒரு பெரிய லெவலில் விவசாயம் பண்ணுறவங்க ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் பண்ணுறவங்க குறைஞ்சது ஒரு 2 ஏக்கர்லையாவது மரப்பயிர்கள் பண்ணுங்கள் அப்படின்றது தான் நான் வந்து வலியுறுத்திட்டு வருவேன். அதனால் வந்து நம்ம வந்து அந்த எக்காலஜி மெயின்டைன் பண்ணுறது ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மரங்கள் வளர்க்குறதன் மூலயமா அந்த மழை மேகங்களை குளிர் வச்சு அதுக்கு நம்ம ஒரு பங்காற்றும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல இன்கம் வரும். அதை ஒழுங்கான முறையில் எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து அந்த 10-15 வருஷம் கழித்து ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்கும். நம்மளுடைய முதலீடு கம்மி, அதுக்கான வேலைப்பாடு கம்மி. மரப்பயிர்களில் வந்து நம்ம பெரிய இந்த பூச்சி தாக்குதல் அந்த இடுபொருட்கள் நிறைய கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 ஏக்கர் வச்சுருக்கோம். தோரம்பருப்பு இன்றைக்கி வந்து நம்ம அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரில் அதை வீடே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாம்பார் சமைக்கணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படை தேவை தோரம்பருப்பு. தோரம்பருப்பெல்லாம் ஒரு சில நேரங்களில் வந்து விண்ணை தோடுது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதை ஏன் நம்ம ஏரியாவில் பண்ணக்கூடாது? ஏன்னா எங்கள் பக்கம் வந்து பெரும்பாலும் அதை யாரும் பண்ணுறது கிடையாது. அந்த முதல் முயற்சியாக துவரையை பண்ணலான்னு பண்ணும்போது அதுலேயும் ஒரு நீண்ட கால ரகமாக தேடுதலுக்கு அப்புறம் வந்து ரிச்சா 2000 ஒரு ரகத்தை வந்து பயிரிட்டு அது வந்து பல்லாண்டு பயிர். இப்போ மற்றதெல்லாம் போடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அந்த துவரையை நட்டாங்கலாம் அந்த ஈல்டு வரும்போது பிடிங்கி எடுத்துருவாங்க. இது வந்து அந்த காய்களை மட்டும் பறிச்சிக்கலாம், வருஷத்துக்கு 2 தடவை ஈல்டு தரும். ஒரு 4-5 ஆண்டு காலத்து, ஏன்னா அவங்க கெமிக்கலில் பண்ணுறவங்களுக்கே 4-5 ஆண்டு காலம் தரும்போது நம்ம இயற்கை முறையில் பண்ணும்போது கண்டிப்பாக இன்னும் 1 ஆண்டு கூடவே தான் வரும். அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா விதை நடுவதற்கான செலவு கம்மி தான். அது ஒரு லெவல் வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் களையெடுக்க வேண்டிய பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பராமரிப்பு செலவுகளும் இடுபொருட்களும் மட்டும்தான் அப்படின்னும் போது இந்த ரகத்தை நான் தேர்ந்தெடுத்து முதல் முறையாக பயிர் வச்சுருக்கேங்க. இப்போது வேளாண்மை முறைன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து நிறைய இருக்குங்க. இயற்கை வேளாண்மை இருக்குது, இயற்கை வழி வேளாண்மை இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயோஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அங்கக உரங்கள் அது இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஜீவாமிர்தம் கனஜீவாமிர்தம் அந்த செக்மெண்ட் தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயிராற்றல் வேளாண்மை இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறது கொம்பு சாணம் கொம்பு சிலிக்கா மூலிகை சாண உரம் இதை பேஸ் பண்ணி பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னும் அதையும் தாண்டி போகிறதுலாம் நிறைய இருக்குது, நம்மளாலும் இன்னும் அந்தளவுக்கு வரல. ஹோமியோபதி பண்ணுறாங்க பிளான்ஸுக்கும் நல்ல ரிசல்ட் எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேதிக் அக்ரிகல்ச்சர்னு ஒன்று இருக்குது. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உயிராற்றல் வேளாண்மை பயோடைனமிக் அக்ரிகல்ச்சர் அப்படின்னோடனே பெருசாக இங்கிலீஷ் படம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஊர்னுடைய பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணது தான் பயோடைனமிக் அக்ரிகல்ச்சர். அது என்னென்னா வந்து நம்ம எப்படியும் ஏதோ ஒரு பயிர் வைக்க போகிறோம், அப்படி ஒரு பயிர் வைக்கும்போது அதை ஏன் இந்த நாளில் வைக்கக்கூடாது? அதாவது அந்த அது மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலாவினுடைய சுழற்சி அந்த பாதையில் வரக்கூடிய அந்த நட்சத்திர ராசிகளை கொண்டு அந்த நாட்களை பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஆளுங்க வந்து ஜென்ரலாகவே இருக்கிறது தான், மேல் நோக்கு நாளில் வந்து விதை விடணும், அதுக்கப்புறம் கீழ் நோக்கு நாளில் நடவு நடணும், இது எல்லாமே நம்ம பண்ணது தான். அதையே தான் அவங்களும் சொல்கிறாங்க, மேல் நோக்கு நாளில் நேரடியாக விதைப்பதும் நாற்றுகள் விடுவதும் மேல் நோக்கு நாளில் செய்யணும். அப்புறம் அதை செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்காங்க, ஒரு பயிர்களை வந்து மொத்தமாக 4 செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்காங்க. பூக்கள் அதுக்குன்னா அதுக்கு தனியாக ஒரு நாள், இலை தண்டு கீரைலாம் பார்த்திங்கன்னா இலை. அப்போது அந்த நாளில் வைக்கும்போது அது அந்த கிரகங்களினுடைய அந்த எஃபெக்ட் வந்து கீரைகளினுடைய வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கு. பழங்களுக்கான நாளில் வந்து எதெல்லாம் வந்து விதை தருதோ அதெல்லாம் நடும்போது அதனுடைய பலன் நல்லாயிருக்கு. ஸோ அந்த நாளில் பண்ணுறோம். அதே மாதிரி மேல் நோக்கு நாளில் வந்து மேலே தெளிப்புகள் எல்லாமே தரணும். கீழ் நோக்கு நாளில் வந்து மண்ணுக்கு தேவையான உரங்களை கொடுக்கும்போது அந்த மண் வந்து அந்த சத்துக்களை தன்னை எடுத்துக்கொண்டு நல்ல அபரிதமான வேலை செய்யுது. இதுதான் தத்துவம். இந்த விஷயங்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து ஆனால் மேடுபாலம் ஆனந்தகிருஷ்ணன் வந்து ரெகுலராக சொல்லிட்டு இருப்பார். நீங்கள் வந்து இப்போ வந்து இயற்கை வழி வேளாண்மை முறையில் பண்ணும்போது ஒரு 3-4 ஆண்டு காலத்தில் உங்கள் மண் வளமாகுதுன்னா நம்ம உயிராற்றல் வேளாண்மை பண்ணும்போது 1-1.5 வருஷத்தில் அந்த வளத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா எண்ணிலடங்கா பாக்டீரியாக்கள் வந்து அந்த கொம்பு சாண உரத்துலையும் மூலிகை சாண உரத்துலையும் இருக்குது. அப்போ அந்த இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெகுலராக கொடுக்கும்போதே அந்த மண் வளப்ப மண் வளமானாலே பயிர் வளமாகும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பியூட்டியே, 1 ஏக்கருக்கு மொத்தமே 2 கிராம்லேருந்து 3 கிராம் தாங்க. 2 கிராம் 3 கிராம் வச்சு நம்ம எனக்கெல்லாம் தலையை சுற்றிருச்சு, என்ன அது 1 ஏக்கருக்கு 2 கிராம் 3 கிராம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதுதாங்க அதனுடைய மகத்துவமே. அந்த 2 கிராம் 3 கிராமை எடுத்து ஒரு 15 லிட்டர் தண்ணியில் வச்சு 1 மணி நேரம் வேலை, இடம் வளம் இடதுபுறம் ஃபுல்லாக சுற்றி அந்த வர்டெக்ஸ்னுவாங்க சுழல் மாதிரி வரும், அதுக்கப்புறம் நிறுத்தணும். நிறுத்தினதுக்கப்புறம் திரும்ப
ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றணும், திரும்ப வர்டெக்ஸ் வரும். இந்த மாதிரி மாற்றி 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 ஒரு மணி நேரம் சுற்றிட்டு அதை எடுத்து பயிர் மேலே படக்கூடாது. இப்போ இந்த இடத்துல பயிர் இருக்குன்னா ஏர் காற்றுல போய் காற்றுலேருந்து அந்த துளிகளாக வந்து விடணும். இப்போ நம்ம இந்த ஒரு ஏக்கரை சுற்றிட்டு வந்தனாலே போகிறோம். அந்த மாதிரி சுற்றி அந்த கொம்பு சிலிக்கா வடிக்கும்போது அந்த என்விரான்மெண்டல் அந்த சுற்றுப்புறம் அவ்வளோ தூய்மைப்படுது. ஒரு சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு நம்ம நகரத்தில் வந்து மூச்சு காற்று வாங்கும்போது கொஞ்சம் நமக்கு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணும். அதே ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் வாங்கும்போது நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த அட்மாஸ்ஃபியர். அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் இங்கே கொடுக்கும் போதும், ரெண்டாவது வந்து அந்த சிலிக்கா சத்தை வந்து கூட்டும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பயிர்கள்லேருந்து வரக்கூடிய மகசூல், உதாரணத்துக்கு ஒரு காய்கறி பயிராக இருந்தால் கூட ஒரு கத்திரிக்காவே எடுத்துட்டினா கூட அந்த கத்திரிக்காவினுடைய கலர் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஷைனிங்காக இருந்துச்சுன்னா தான் வந்து வாடிக்கையாளர்கள் ரொம்ப அட்ராக்ட் பண்ணி வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ஷைனிங்கை தருது, டேஸ்ட் கூடுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நார்மலாக வந்து கத்திரிக்காய் அறுத்து வச்சுன்னா மூணு நாள் நாலு நாளில் வதங்கிரும். இயற்கை வேளாண்மையில் பண்ணும்போது இன்னும் ரெண்டு நாள் கூட வரும். அதே உயிராற்றல் வேளாண்மையில் பண்ணும்போது இன்னும் அதிகபட்ச நாட்கள் வருது. இதெல்லாம் வந்து நாங்கள் கண்கூட பண்ணதுனால தான் இப்போ வந்து நாங்கள் அதில் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொம்பு சாண உரம், மூலிகை சாண உரம், கொம்பு சிலிக்காய், இதையெல்லாம் வந்து நம்மளே தயார் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக பண்ணலாங்க, ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போது நம்ம வந்து அசோஸ்பயர்லாம் பாஸ்போ ஃபேக்டரியா பொட்டாஷ் மொபைலைசர்லாம் வாங்கி பண்ணுறோம், பல வருஷமாக வாங்கி பண்ணிகிட்ருக்கோம், இன்ன வரைக்கும் யாருமே தயாரிக்க பண்ணுறதில்ல. ஆனால் இந்த உயிராற்றல் வேளாண்மை இடுபொருட்களை நம்மளே தயார் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னா, நான் பெரும்பாலும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு டூ வீலர் வாங்க போகிறோம். டூ வீலர் வாங்கிறதுக்கு முன்னால் நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட அந்த வண்டி இருக்கும், மாப்பிள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன், அந்த வண்டி கொஞ்சம் கொடுன்னு கேட்குறோம். அந்த வண்டியை நம்ம ஒரு ரவுண்டு ஓட்டுறோம், நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது இல்லை அன்ஈஸியாக இருக்குது, இன்னொரு ஃப்ரெண்ட் இன்னொரு வண்டி வச்சுருக்கான் அதை ஓட்டுறோம். அந்த மாதிரி இந்த உயிராற்றல் வேளாண்மை இடுபொருட்களை தயார் பண்ணுறதுக்கு முன்னால் கிடைக்கக்கூடிய அந்த இடுபொருட்களை வாங்கி உபயோகம் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் பெனிஃபிட் தெரியுதா, தெரியுதுன்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொம்பு சாண உரம் செய்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். பசுமாட்டினுடைய கொம்புகளை எடுத்து அது மேலே பெயிண்ட்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார வந்து சாணத்தை, பசுனுடைய சாணத்தை அடைச்சி அதை மண்ணில் கீழே நிற்க வச்சு அதெல்லாம் மெத்தட்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு சின்ன ட்ரைனிங் போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 6 மாதங்கள் கழித்து நீங்கள் எடுத்துக்கும்போது தான் உங்களுக்கு வந்து கொம்பு சாணம் உரம் கிடைக்கும். அடுத்த 6 மாதம் வந்து கிறிஸ்டல் கல், அந்த ஸ்படிக கல்லுகளை தூளாக்கி அதே கொம்புக்குள்ளார வச்சு அதே மண்ணில் புதைச்சி திரும்ப ஒரு 5-4 மாதங்கள் கழித்து எடுக்கும்போது உங்ககிட்ட கொம்பு சிலிக்காய் கிடைக்கும். இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். நாங்கள் என்ன சொல்லணும்னா, நீங்கள் முதல்ல வாங்கி உபயோகப்படுத்தி அதனுடைய பலனை பாருங்கள், அது மேலே ஒரு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு பாருங்கள், அதனுடைய பெனிஃபிட்டை அனுபவிங்க. அப்போது நீங்கள் அனுபவிக்கின்ற காலத்திலேயே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான இடுபொருட்கள் உங்ககிட்ட வந்துடும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடுத்து ஒரு ஆண்டு காலத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்மளாம் ஜீவாமிரதெல்லாம் செய்கிறோன்னா செஞ்சு உடனே ஊற்றுறோம், திரும்ப செய்கிறோம், ஊற்றுறோம், திரும்ப செய்கிறோம், ஊற்றுறோம், ஆண்டு முழுதும் செஞ்சுட்டே இருக்கோம். இது வந்து ஒரு தடவை செஞ்சு வச்சுனா, ஏன்னா இதில் அளவீடுகள் ரொம்ப கம்மி. ஒரு ஏக்கருக்கே பார்த்தீங்கன்னா 300 கிராம் மூலிகை சாண உரமும் 30 கிராம் வந்து கொம்பு சாண உரம் தான். கொம்பு சிலிக்கான்னு பார்க்கும்போது 2 கிராம், பழப்பயிரில் இருந்தால் 3 கிராம், அவ்வளோதான். அப்போ நமக்கு செலவீடுகள் கம்மின்றதுப்போ அதுவும் மாதத்தில் இது ஒரு ஸ்ப்ரே, அது ஒரு ஸ்ப்ரே, இது ஒரு ஸ்ப்ரே, அது ஒரு ஸ்ப்ரே, அவ்வளோதான். ரொம்ப எளிமையான தொழில்நுட்பம். அந்த வளர்ச்சியை நீங்கள் கரெக்டாக பார்த்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிச்சு நம்பிக்கை வந்துருச்சுன்னா தாராளம் பண்ணுங்கள். ஆனால் அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் வரும், வெறும் உயிராற்றல் வேளாண்மையில் மட்டும் பண்ண முடியுமா? அது கஷ்டம், நாளாகும். ஆக இயற்கை வேளாண்மை இடுபொருட்களை கொடுத்து மண்ணை கொஞ்சம் வளப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இதை மேலே கொடுக்கும்போது என்ன ஆகுனா, இது ஒரு எனான்சர் மாதிரி. நீங்கள் அளிக்கக்கூடிய அந்த கொம்பு சாண உரமும் மூலிகை சாண உரமும் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எல்லாத்தையும் வந்து பல்கி பெருக வச்சிரும். அப்போ மண் வளமாயிரும். நம்ம நடக்கூடிய பயிர்களுக்கு எந்த விதமான அடிஷ்னலான இடுபொருட்கள் தேவையில்லை, நம்ம நார்மலாக கொடுக்கறத கொடுக்கலாம். அடுத்து ஒரு கேள்வி வரும், உங்களுக்கு வந்து உயிராற்றல் வேளாண்மையில் வந்து பூச்சி வட்டிகள் இருக்கா? பூச்சி வட்டிகள் கிடையாது. ஏன் வைக்கலன்னா, உங்களுக்கு மண்ணை வளமாகிட்டீங்க, பயிர் நல்ல வளமாக இருக்குன்னும் போது பூச்சிகள் பெரும்பாலும் வர்றதில்லை. அப்படி வந்தால் நம்ம வந்து இயற்கை வேளாண்மையில் இருக்கக்கூடிய பூச்சி வட்டிகளையும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது பயோஃபர்டிலைசர்ஸ், பயோபெஸ்டிசைட், பயோவிடிசைட்ஸ், பயோஃபங்கிசைட்ஸ், அந்த மாதிரி பயோ ரிலேட்டட் அது எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தோடும் அது கம்பைன் பண்ணி போயிடும். விவசாயம் பார்க்குறோம், ஏதோ ஒரு பொருள் தயார் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கும் இந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் நம்ம என்ன யோசிப்பாருன்னா,
அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபேமிலி கன்செப்ஷனுக்கு கொஞ்சம் எடுத்துப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்க பண்ணதை அப்படியே ரிவர்ஸில் பண்ணுவாங்க. மருந்தை கொட்டி பூச்சி மருந்தை அடித்து விஷமாக்கி ஊரில் எடுத்து போய் இவங்க விற்றுருவாங்க. ஏன் இவ்வளோ விஷமாக்கி பண்ணுறியே, நீ தான் தானே சாப்பிட்ற, நான் அதெல்லாம் சாப்பிட்றதில்ல, நான் வேறு கடையில் வாங்கிக்கிறேன். அந்த கடையில் இன்னொரு ஆள் மருந்து அடிச்சு எடுத்து வந்து விற்பான். ஆனால் இப்போ நம்ம வந்து அதுலேருந்து கொஞ்சம் மாறுபடுறோம். நம்ம என்ன பெரிய மார்க்கெட்டிங் அப்படிலாம் பண்ணுன்றதை விட வந்து முதல்ல நம்ம ஃபேமிலிக்கு, என் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஃப்ரெண்ட் சர்க்கிள்னால் யாரும் சும்மாலாம் வாங்கல, தே நோ வாட் ஐ ஆம் டூயிங், நான் என்ன பண்ணுறேன்றதை அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. என் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் நான் பண்ணக்கூடிய பொருட்களை அவங்க வாங்கிக்கிறாங்க, அதுக்கான பொருளை கொடுத்துட்றாங்க, ப்ளஸ் எனக்கு தேவையான சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நான் முதல்ல வந்து என்ன, என் வீட்டுக்கு வச்சா எப்படி வைப்பணும், அந்த மாதிரி தான் வைக்கிறது பயிரை. அப்போது மார்க்கெட்டிங் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த இயற்கை விவசாயத்தை பொறுத்த மட்டும் இல்லை, எந்த உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் பொருள் தரமாக இருந்துச்சுன்னா அந்த வாய் வழி விளம்பரம், உங்களுடைய பொருள் தரமாக இருக்கும்போது இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்கலாம். அதில் வந்து மார்க்கெட்டிங் அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. என்னென்னா நம்ம ஆளுங்க பண்ணுறது 10 ஏக்கருக்கு கத்திரிக்காய் போட்டுருவாங்க, 10 ஏக்கருக்கு பொடலங்காய் போட்டுருவாங்க. அப்போது அவங்க வியாபாரியை டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். வியாபாரியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆர்கானிக் இன் ஆர்கானிக் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு சுயமாக வந்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரப்பகுதிகளை மையமாக வைத்து ஒரு 5 ரகமான காய்கறிகளை வச்சிங்கன்னா அப்போ ரொட்டேஷனில் கொடுக்கலாம். அப்படி சப்ளை பண்ணால் ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய 2 தெருவை கூட நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. முடியாமல் வந்து மொத்தமாக ஒரே ரகம் எல்லாம் ஒன்று ஒன்றுன்னு இந்த இண்டிவிஜுவல் மோனோபோலியாக தான் நம்ம பாதிக்கப்படுறோம். வியாபாரிகளை டிபெண்ட் பண்ண நிலைமையாக போகுது. ஒரு செயற்கை விவசாயத்தில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்ணு தெரிஞ்சு நம்ம பயிருக்கு போடக்கூடிய மருந்துகள், அது மேலே தெளிக்கக்கூடிய விஷங்கள் எல்லாம் தெரியுது. நம்மளால் மனமும் வந்து அதை சாப்பிட முடியுதா? முடியல. அப்போது அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸ், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், அந்த பெஸ்டிசைடு வீடிசைடு, அதனால் நம்ம வந்து சுற்றுப்புற சூழலையும் கெடுத்து மனுஷங்களையும் கெடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு பதில் கொஞ்சமாக பண்ணுங்கள். முதல்ல உங்கள் தேவைக்கு பண்ணுங்கள், பண்ணி அதனுடைய பெனிஃபிட்டை பாருங்கள். வீட்டு தேவைக்கு மட்டுமாவது இயற்கை முறையில் பண்ணுங்கள். நீங்கள் வந்து செயற்கை முறையிலிருந்து இயற்கை முறையில் மாறணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், கீரைகள், பழ வகைகள் இதெல்லாம் வந்து இயற்கை முறையில் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிடுங்க, அதனுடைய பலனை உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுங்க. அப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வரக்கூடிய பாராட்டுகள் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவீங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கு மாறுறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப எளிமையான தொழில்நுட்பங்கள் நிறைய வந்துருச்சு. அதை என்னென்னா நம்ம வந்து பக்கத்து வயல்காரன் கிண்டல் பண்ணுவான், நீ 30 மூட்டை எடுத்த, நான் 20 மூட்டை எடுத்தேன், அந்த இதுதானே பார்க்குறாங்களே தவிர்த்து இயற்கை விவசாயத்தில் வந்து பெரிய பார்த்தோன்னா விஷயம் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் என்ன முதல் வைக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் என்ன வருமானம் பார்க்குறீங்க. நான் 500 ரூபா முதல் வச்சு 1000 ரூபா எடுத்தேன்னா எனக்கு 200% லாபம். அப்போது கெமிக்கல் விவசாயத்தில் இருக்கவன் 5000 ரூபா முதல் வச்சு 7000 ரூபா எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, இல்லை 10000 ரூபா எடுக்கிறான், இல்லை ஒரு 8000 எடுக்கிறான், அந்த மாதிரி அவனுடைய பர்சன்டேஜ் பாருங்கள். அவனுடைய முதலீடும் அதிகம், ஆனால் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியாக இருக்கும். உங்களுக்கு முதலீடும் கம்மி, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். அதுதான் இதில் பெனிஃபிட்டு. இது என்ன ஆகுன்னா இயற்கை விவசாயத்தில் நீங்கள் பண்ணும்போது நாளாக மண் வந்து வளமாயிட்டே வரும், உங்களுடைய இடுபொருட்களுடைய தேவைகள் குறைஞ்சிட்டே வரும். இப்போ ஆரம்பத்தில் உள்ளே வரும்போது 1 ஏக்கருக்கு 10 டிராக்டர் தொழுவரம் போடுறீங்க, அதுக்கு அடுத்த வருஷம் அந்த போகத்தில் போடும்போது அந்த 10 டிராக்டர்ன்றது ஒரு 6 டிராக்டராக மாறும், அதுக்கு அடுத்த வருஷம் போடும்போது ஒரு 4 டிராக்டராக மாறும், அதுக்கு அடுத்த வருஷம் 2 டிராக்டர் இருக்கும். அதுக்கப்புறம் 4 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் நீங்கள் சும்மா ஓட்டிட்டு 1 டிராக்டர் போட்டுவிட்டு விவசாயம் பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் ரசாயன விவசாயம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வருஷம் 2 மூட்டை போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் 3 மூட்டை, அதுக்கு அடுத்த வருஷம் 4 மூட்டை, 5 மூட்டை, இப்படி ஏறிட்டு தான் போகும். அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு தொழுவுரம்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஜீவாமிர்தம் ரொம்ப அருமையான பொருள். ஒரு 5 கிலோ சாணம், 5 கிலோ கோமியம், 5 லிட்ரு கோமியம், ஒரு 2 கிலோ வெள்ளம், 2 கிலோ பயிர் மாவு, இதை போட்டு கலக்கிட்டு குறைஞ்சபட்சம் 5 நாட்கள் அதை சுவட்டி 6வது நாள் பயன்படுத்தும் போது பயிர்களினுடைய வளர்ச்சி அருமையாக இருக்குது. இது கூட நீங்கள் வந்து ரெகுலராக கொடுக்கணும் அவசியம் கிடையாது. 15 நாளைக்கு ஒரு தடவை, 1 ஏக்கருக்கு 15 நாளைக்கு ஒருக்காக கொடுத்தீங்கன்னா போகிறோம். ஒரு பயிர் வந்து 4 மாதம் பயிர் நடுறீங்க, 4 மாதம் பயிர், 120 நாள் பயிர் நடுறீங்கன்னா யோசிச்சு பார்த்துங்க. இந்த மாதம் வந்து 15 நாளைக்கு ஒருக்கா 200 லிட்ரு, அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம்
100 லிட்ரு 15 நாளைக்கு ஒருக்கா கொடுத்தா போகிறோம். பூச்சி வட்டிலாம் ரொம்ப எளிமையான பூச்சி வட்டி, எருக்க இலைலாம் வந்து பக்கத்தில் கிடையாது, எருக்க இலை வேப்ப இலை எல்லாம் இந்த இலையும் எடுத்து பிடிச்சி தண்ணியில் போட்டு நொதிக்க வச்சு அடித்தனாலே எந்த பூச்சி வரதுக்கு. வெறும் பசுமாட்டு சாணம், புதிய சாணம் ஒரு 50 கிராம் எடுத்து 10 லிட்டர் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி செடிகள் மேலே தெளிச்சுன்னா சாறு உறிஞ்ச பூச்சிகள் வரதில்லை. இந்த மாதிரி எளிமையான தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது. இதுக்கு போய் நம்ம மருந்து கடையில் போய் விஷத்தை வாங்கிட்டு வந்து பயிர் மேலே அடித்து விளைச்சலும் வராமல் அந்த மீதி இருக்க மருந்தை நம்மளும் சாப்பிட்டு எவ்வளோ, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த இயற்கை விவசாயியும் தற்கொலை பண்ணி கொண்டு இறந்ததாக தகவல் இல்லை. ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டிங் பற்றி நான் சொல்ல வர்றது என்னென்னா, எந்த ஒரு விவசாயியாக இருக்கட்டும், அவர் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கட்டும், திருச்சியில் இருக்கட்டும், கோயம்புத்தூரில் இருக்கட்டும், சேலத்தில் இருக்கட்டும், இப்போ நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு மென்டாலிட்டி என்னென்னா, சென்னை மார்க்கெட் சென்னை மார்க்கெட் சென்னை மார்க்கெட், சென்னையிலேருந்து அங்கேருந்து நீங்கள் கத்திரிக்காயை வந்து உங்கள் ஊரில் 10 ரூபா விற்கிது, இங்கே 15 ரூபா விற்கிதுன்னா அந்த கத்திரிக்காயை பறித்து அங்கேருந்து வண்டியில் ஏற்றி அமுச்சு அது இங்கே வந்து அதுக்கப்புறம் அவன் வந்து 15 ரூபா இல்லை வந்து காய் சரியில்லை அது இதுன்னு சொல்லி 12 ரூபான்னு போட்டு ஒரு 2 ரூபா 3 ரூபா தான் வித்தியாசம் இருக்கும், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நகரப்பகுதியில் இன்றைக்கி வந்து கிராமங்கள்லாம் மறைஞ்சி நகரங்கள் நிறைய ஆயிடுச்சு. விவசாயம் பண்ணாத ஆட்கள் இப்போ நான் இங்கே இருக்கேன், எனக்கு பக்கத்தில் 4 கிலோமீட்டரில் மறைமல் நகர், மறைமல் நகரில் விவசாயம் பண்ணக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் இருந்தாங்கலாம் பெரிய விஷயம், ஒரு 100 பேர்னு வச்சுங்க 10% கூட இருக்கு, அப்போ மீதி 90% ஜனங்கள் வந்து உங்களுடைய டார்கெட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு நகரமும் இருக்கும். ஒரு சேலம்னா சேலம் டவுனை மட்டும் டார்கெட் பண்ணாதீங்க, சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தலைவாசல் மந்த மாதிரி விஷயம் நகரங்கள், அந்த நகரத்தில் ஒரு 1000 பேர் இருப்பான், அந்த 1000 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் தான் விவசாயம் பண்ணுவோம், மீதி 900 பேர் விவசாயம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துல பாருங்கள், பார்த்துட்டு உங்களை ரெகுலர் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுங்கள். ஒரு பெரிய இந்த ஜவுளி கடைகள்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, வியாபாரங்கள் அமோகம், ஒரு சில பேர்கள்லாம் குறிப்பிடுவாங்க, அந்த மாதிரி கடைகளில் வந்து அமோகமான வியாபாரம் போகிறதுக்கான காரணம் லாபத்தை குறைத்து பொருட்களினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறாங்க. ஒரு பொருள் விற்று 100 ரூபா வர்றதுக்கு பதில் 10 பொருளில் 150 ரூபா வரா மாதிரி இங்கே 100 ரூபா லாபம் வைக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணாங்க 15 ரூபா தான் லாபம் வைக்கிறாங்க, உங்களுக்கும் பெனிஃபிட். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அலைச்சல் இல்லாமல் டெய்லி ஒரு இன்கம்மை பார்க்கணும்னா கொஞ்சம் ஏரியாக்களில் கீரை கொஞ்சம் காய்கறிகள் அதை போட்டு உங்கள் நகர பகுதிகளில் அப்படி அந்த கீரையில் ஸ்டார்ட் பண்ணலாம். கீரைகள் சாப்பிடாம வீடே கிடையாது, ரொம்ப ஈஸியாக வாங்கிப்பாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க வெஜ்ஜு சாப்பிட்றவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் கீரை, ரொம்ப எளிமையாக வரக்கூடியது. இயற்கை விவசாயத்துக்குள்ளே வரும்போது முதல்ல கீரை வைங்க, ஏன்னா அது வந்து நீண்ட கால பயிர் கிடையாது, ஒரு 15 நாள் 20 நாள் ரிசல்ட் தெரிஞ்சோம், ஏதோ தவறாக நீங்கள் திருத்திக்கலாம். கீரையில் நீங்கள் மார்க்கெட் பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கீரை காய்கறி அப்படியே போனீங்கன்னா நீங்கள் என்டையர் மார்க்கெட் பிடிக்கலாம், உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்களால் சப்ளை பண்ண முடியாது, இதுதான் உண்மை. இன்றைக்கி வந்து மார்க்கெட் நல்லாயிருக்கு, ஜனங்களுக்கு இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பார்வை இயற்கை விவசாயம் சார்ந்த பொருட்கள் மீது நோக்கி திரும்பி இருக்குது. இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் பெனிஃபிட் ஆகிடலாம். இதில் கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, வேலையாட்கள் பிரச்சனை அது இதுன்னு நிறைய இருக்குது. அது போக வந்து நம்ம வந்து நேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், ஒரு சில நேரங்களில் மழை நமக்கு இல்லாமல் போயிடும், ஒரு சில நேரம் மழை கூட வரும், இதையும் அனுசரித்து சில விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணலாம்.